தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி மற்றும் கே சி வீரமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைகளில் கணக்கில் வராத பணம், முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இந்நிலையில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் அவரது பெயரிலும், அவரது மனைவி உமா பெயரிலும் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் பெயரிலும் தனது பணிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ₹4.72 கோடி மதிப்புடைய சொத்துக்களை சேர்த்துள்ளதாக புகார் வந்தது. மேற்படி வருமானம் அவர்களது சட்டப்படியான வருமானத்தை விட 315% அதிகமாகும். எனவே இது சம்பந்தமாக அவர்கள் மீது நாமக்கல் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது. மேலும் இவ்வழக்கு மேற்படி வழக்கின் விசாரணை தொடர்பாக KPP பாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்கள், அவரது அலுவலகங்கள், அவருக்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களின் இருப்பிடம் உட்பட மொத்தம் 26 இடங்களில், நாமக்கல் 24, மதுரை 1, திருப்பூர் 1, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினரால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள அசோக் நகரில் KPP பாஸ்கர் வீடு உள்ளது. இந்த வீடுகளில் 3 குழு கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று காலை 6:30 முதல் வீட்டில் உள்ள பாஸ்கரிடம் விசாரணை மேற்கொண்டனர். போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் MKStalin, போதை மருந்தின் பயன்பாட்டை தடுக்க சட்டத்தை கடுமையாக்கி சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை ஒழிப்பதில் காவல்துறை முழு மூச்சோடு செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவிற்கு என்று தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் செல் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். வணிகவியல் டிப்ளமோ படித்த மாணவ மாணவிகள் பிகாம் பட்டப்படிப்பில் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை நேரடியாக பிகாம் 2ஆம் ஆண்டில் சேர்க்க மறுக்கக்கூடாது என அனைத்து வகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. பிகாம் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு கூடுதலாக 10% இடங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். வேட்டி சேலை திட்டத்தினை கைவிட உத்தேசித்துள்ளதாக வெளியான செய்தி தவறானது என்றும் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக 2022-23 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 487.92 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார்.